தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இதுவரை விஜய் மக்கள் இயக்கமாக பல நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்த நடிகர் விஜயனுடைய ரசிகர் மன்றம் முறைப்படி இந்திய தேர்தல் ஆணையத்திட்ட ஒரு அரசியல் கட்சியா அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு அறிக்கையும் விட்டிருக்காங்க இந்த அறிக்கையில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற பெயரில் இதுவரை நம்ம நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆனாலுமே ஒரு சில அரசியல் மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுது இப்போதைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல ஒரு பக்கம் ஊழல் நிறைந்த அரசியல் இன்னொரு பக்கம் மதத்தை வச்சு பிளவு உண்டாக்கக்கூடிய அரசியல் இந்த மாதிரி தான் இருக்கு இது எல்லாத்தையுமே மாத்தி தன்னலமற்ற ஒரு வெளிப்படையான லஞ்ச ஊழல் இல்லாத சாதி மத பேதமற்ற ஒரு அரசியலை தான் நம்மளுடைய கொள்கை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதாவது பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை பின்பற்றி தான் நம்மளுடைய அரசியல் இருக்கும் அப்படிங்கிறதையும் இவங்க வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு இந்த பேர் புகழ் கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த தமிழக மக்கள் தான் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்தது அதற்காகத்தான் இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி இப்படி ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர்றது தான் எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்க போற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட போறது எந்த கட்சியோட கூட்டணியும் இல்லை அப்படிங்கிறதையுமே தெளிவாக சொல்லிட்டார் கடைசியா அரசியல் வந்து என்னையை பொறுத்தவரை இன்னும் ஒரு தொழில் கிடையாது அது ஒரு புனிதமான பணி அதுக்காக என்னையே நான் தயார்படுத்திக்கிட்டு வர்றேன் இதற்கிடையில் என் சார்பில் நான் ஏற்கனவே ஒத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு படங்களை முடிச்சுட்டு இனிமேல் சினிமாவிலையே நடிக்க போகிறதில்ல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு இதுதான் தமிழக மக்களுக்கு நான் பண்ணக்கூடிய ஒரு நன்றி கடனாக இருக்கும் அப்படிங்கிறதையுமே இந்த அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் நடிகர் விஜய் புதுசாக கட்சி ஆரம்பித்தது சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சினிமாவில் நடிக்க போகிறதில்ல அப்படிங்கிறது வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா சினிமாவில் இவர் ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கு பின்னாடி அரசியலுக்குள்ளே என்ட்ரி ஆகலை இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய உச்சபட்ச நடிகர் அதாவது நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது நடிகர் விஜய் தான் ஒரு படத்துக்கு நூத்தம்பது கோடிக்கு மேல சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு இப்படி இருக்கும் பொழுதுமே எனக்கு இந்த இடம் வேண்டாம் நான் புதுசா மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அரசியல் பாதையை சூஸ் பண்ணிருக்காரு இதற்கு முன்னாடி நடிகர் ரஜினி ரொம்ப நாளா அரசியலுக்கு வர்றேன் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வேற வரவே இல்லை நடிகர் கமலஹாசன் அரசியலுக்குள்ள வந்தாரு ஆனா மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு டைமா தான் அரசியலில் ஈடுபட்டுட்டு இருக்காரு ஆனா சினிமாவில் உச்சத்துல இருக்கும் பொழுது கூட நடிகர் விஜய் இனிமேல் எனக்கு சினிமா வேண்டாம் நான் தமிழக மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய விஷயம் தமிழக அரசியல்ல இதுவரை ரெண்டு கட்சிகள் தான் மாத்தி மாத்தி ஆட்சி அமைச்சிட்டு வர்றாங்க ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு ஏடிஎம்கே இது எல்லாத்தையும் மாத்திடுவாரு அப்படின்னு நம்ம நம்புனது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இவர் வந்து தமிழகத்தினுடைய மூன்றாவது பெரிய ஒரு கட்சியா உள்ள வந்தாரு ஆனா நம்ம மீடியாக்கள் எல்லாமே இவரை ரொம்ப டம்மியாக்கி இவருடைய அரசியல் வாழ்க்கையே முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம் இப்ப இவர் இறந்ததுக்கு பின்னாடி ஒரு நல்ல தலைவரை இழந்துட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் அதனால ஒரு யூசுமே கிடையாது சினிமாவில் ஒரு படத்துக்கு நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல சம்பளம் வாங்கி உச்சத்துல இருந்தாலும் இனிமேல் என்னுடைய பணி மக்களுக்காகத்தான் அப்படின்னு அரசியலுக்குள்ள வந்திருக்கிற நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் வர்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டா அவங்க ஜெயிப்பாங்களா இல்லையா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் நிறைய புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சர்க்குள் சேனலில் ஃபாலோ பண்ணுங்க